வினேஸ் கிளாஸ் ரூம் சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நைன்த்து சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஜாகிரபி பகுதியை கடைசி பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 6வது முதல் 10வது வரைக்கும் ஜாகிரபி பகுதி வந்து லைன் பை லைன் கொஸ்டினாக வந்து டிஎன்பிசி தேர்வு, காவலர் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு, இது போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கடைசி பகுதி, ஏன்னா 6வது முடிச்சிட்டேன், 7வது முடிச்சிட்டேன், 8வது நான் முடிச்சிட்டேன், 10வது ஃபஸ்ட்டே நான் முடிச்சிட்டேன். ஸோ 9வது மட்டும் தான் பெண்டிங் இருந்தது. ஸோ 9வது ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து கடைசி ஒரு 3 லெசன் இருக்குது. இந்த 3 லெசனும் ஒரே டெஸ்ட்டை நம்ம வந்து கொடுத்து வந்து முடிக்க போகிறோம். ரைட்டா, கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் தெரியல மட்டும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். 3 லெசன் இருக்குது, கடைசி 2 லெசன் வந்து குட்டி குட்டி லெசன் தான். இந்த மனிதனும் சுற்றுச்சூழலும் சூழலும் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய லெசனாகவே இருக்குது, மற்றதெல்லாம் வந்து குட்டி குட்டி லெசனாக இருக்குது. ரைட்டா, சரி ஓகே, முதல் கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன்லாம் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஜாகிரபி முழுமையாக படிங்க. நான் 6வது முதல் 10வது வரைக்கும் நீங்கள் படித்தா தான் ஜாகிரபியில் வர கேள்வி எல்லா கேள்விகளும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, வாழும் உயிரினங்களில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஸ் என்கிறோம் அப்படின்றாங்க. அதுதான் வந்து சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல் என்பது இதுக்கு சரி. ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேஸாக முன்னால் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஜூலை 11 என்பது இது கொஞ்சம் சரி. மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவர கல்வி டேஸ் ஆகும்ன்றாங்க. ஸோ இது வந்து மக்கள் தொகை இயல் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. விலை மதிப்புமிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுப்பது டேஸ் ஆகும் அப்படின்றாங்க. இது வந்து சுரங்கவியல், சுரங்கவியல் அப்படின்றதான் இதுக்கு வந்து ஆன்சர். பொருளாதார நடவடிக்கையில் 2ம் நிலை தொழில் மூலப்பொருள் வந்து உற்பத்தி செய்யப்படும் டேஸ்ன்றாங்க. ஸோ 5வதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிக்கப்பட்ட பொருள்கள் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒலிபெருக்கி, ரியோட்டி ஜெனிரோ, பிரேசில் சிலுவை வடிவ குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரேன்னா ஒலிபெருக்கினா ஒலி மாசு பெறுதல் அப்படின்றத சரியாக வந்துடும் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம், இது 6வது கேள்விக்கு 1-3-2 வந்திருக்கு. 1-3-2 அதாவது இந்த ரியோட்டி ஜெனிரோ பிரேசில் அப்படின்றதுல இது வந்து புவி உச்சி மாநாடு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி சிலுவை வடிவ குடியிருப்புகள் அப்படின்றது இந்த டீ வடிவ குடியிருப்பு, ரைட்டா, இதெல்லாம் குடியிருப்பு சம்மந்தப்பட்டது. ஸோ அதெல்லாம் 1-3-2 என்பது இதுக்கு வந்து சரி. ஸோ இது வரைக்கும் புக் பேக் தான் வந்திருக்கும், இதுவும் புக் பேக் தான். கிளை கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை கருத்தில் கொண்டு சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுகின்றாங்க. படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடமி என்கிறோம் அப்படின்றாங்க. இந்த ஓசோன் படலத்தை வந்து பாதுகாக்கிற ஒரு அடுக்குன்னு சொல்லலாம். ரைட்டா, புற ஊதா கதிர்வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது. இந்த ஓசோன் படலம் கண்டிப்பாக புற ஊதா கதிர்களை வந்து தடுக்குது, இல்லை அப்படின்னா நமக்கு வந்து தோலில் வந்து நோய் வந்துடும் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இதெல்லாமே சரி தான். ஸோ அதனால் வந்து ஏவும் ஆறும் சரி, ஏ என்பது ஆறுக்கான சரியான விளக்கம் என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக இருக்கும். சுற்றுச்சூழல் என்ற சொல் எந்த நாட்டு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ 8வது கேள்விக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெஞ்சு சொல், பிரெஞ்சு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. எந்த ஆண்டு ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் மனித சுற்றுச்சூழலை உருவாக்கி வடிவமைக்கின்றன என அறிவிக்கப்பட்டது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ 9வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1972 தான் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க, மனித சுற்றுச்சூழல்னு ஒன்று சொல்கிறாங்க. ரைட்டா, மனிதன் வந்து சுற்றுச்சூழலை வந்து உருவாக்கி அமைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரைட்டா, 1972. எந்த ஆண்டு ரியோட்டி ஜெனிரோ பிரேசில் புவி உச்சி மாநாடு, அதாவது ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எப்போ நடைபெற்றதுன்றாங்க. இது இந்த ரெண்டு கேள்விக்குமே வந்து இயர் மட்டும் இல்லை, இது என்ன மாநாடு, எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, இது மூணுமே முக்கியம் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ நடந்ததுன்னு சொல்லி அந்த ஆண்டு கேட்குறேன், சம்டைம் ஆண்டை கொடுத்துட்டு எந்த அந்த பேர் கேட்கலாம். அப்போ இந்த ரியோட்டி ஜெனிரோ இல்லை பிரேசில் நடந்தது, இல்லை அந்த நாடு கொடுத்துட்டு இயர் கொடுத்துட்டு அதுக்கு பேர் என்ன, புவி உச்சி மாநாடு, இது மாதிரி பேர் கூட கேட்கலாம். ஸோ மூணுமே, மாநாடுக்கு பேர் என்ன, எந்த இடத்துல நடந்தது, எந்த ஆண்டு நடந்தது. ஸோ இது மூணுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து நம்ம ஒரு இயர் கொடுத்துட்டு நாடு கொடுத்துட்டு ஏதாவது இந்த மாதிரி மாற்றி தான் கேட்க முடியும். ஸோ அதனால் அப்படி தான் கேட்டிருப்பேன். சரி ஓகே, 10வதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992. ரைட்டா, 1992 தான் புவி உச்சி மாநாடுன்ற ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு வந்து நடந்திருக்கு. எங்கே, பிரேசிலில். பிரேசிலில் குறிப்பிட்ட பகுதி என்னென்னா ரியோட்டி ஜெனிரோ. ரைட்டா, சரி ஓகே.
மக்கள் தொகை அதாவது பாப்புலேஷன் சொல்கிறோம்ல, இந்த சொல் எதுலேருந்து உருவாக்கப்பட்டதுன்றாங்க. இது வந்து லத்தீன் சொல். கிமு 3800 உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்கே நடந்ததுன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உலகத்தில் அந்த காலத்தில் ரைட்டா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ 12வது வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோனில் வந்து கிமு 3800 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்ததாக சொல்கிறாங்க. நவீன உலகின் அதெல்லாம் வந்து பழைய காலங்கள் ரைட்டா. அதுக்கப்புறம் நவீன உலகின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதன் முதல் நடத்திய நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் ரைட்டா. இது வந்து நவீன உலகம். இந்தியாவில் வந்து முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடந்தது அப்படின்றாங்க. ஸோ 14வதுன்னா வெள்ளக்காரங்காலத்தில் நடந்தது. 1872 இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தியிருக்காங்க. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறதுனா 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்துவாங்க. 14வது நூற்றாண்டு ஐரோப்பாவில் எந்த கொள்ளை நோய் வந்து 30 முதல் 60% மக்கள் இறந்தனர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னன்னுன்னா பிளேக்குன்னு ஒரு நோய் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. பிளேக். எந்த ஆண்டு முதல் உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ உலக மக்கள் தொகை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கிறோம், ஐநா சபையே வந்து எப்போ வந்து இதை சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம். இந்த இயர் வந்து கேட்கலாம் ரைட்டா. ஸோ 1989 தான் நம்ம உலக மக்கள் தொகை தினம் வந்து அனுசரிக்கிறோம் ரைட்டா. கீழ்கண்ட எந்த கூற்று சரின்றாங்க? மக்கள் அடர்த்தி என்பது 1 சதுர கிலோமீட்டர் வாழும் மக்களின் எண்ணிக்கைன்றாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெஃபினேஷன் ரைட்டா. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லையோ பொறுத்துக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்லேயே சம்திங் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. 1 சதுர கிலோமீட்டரில் வாழும் மக்களின் எண்ணிக்கை அப்படின்றது தான் மக்கள் அடர்த்தியை வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க மக்கள் தொகை எண்ணிக்கை டிவைடட் பை அந்த சதுர கிலோமீட்டர் போட்டு ஒரு ஃபார்முலாவே வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு முக்கியமான டெஃபினேஷன். உலக மக்கள் அடர்த்தியை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். உலகின் பெரும்பாலான குடியிருப்புகள் கிராம குடியிருப்புகள் பண்ணுறாங்க. அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. உலகின் மிக பழமையான நகரம் வந்து இந்த டமாஸ்கஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அனைத்து ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான், அனைத்தும் சரி என்பதே இந்த கேள்விக்கு சரி. 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் 50க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வாழ்வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 3 பிரித்தாங்க இல்லையா, அதிக மக்கள் தொகை அடர்த்தி, மிதமான மக்கள் தொகை அடர்த்தி, குறைவான மக்கள் தொகை அடர்த்தி தான் இவங்க பிரிச்சிருப்பாங்க உலகத்தில். அதில் வந்து இந்த மாதிரி பிரிவு இருக்குது. அதாவது 50க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை 1 சதுர கிலோமீட்டர் இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்றதெல்லாம் இருக்குது ரைட்டா. ஸோ இது வந்து அதிக மக்கள் அடர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பில் 10 முதல் 50, இது 50க்கு மேலே, இது வந்து 10 முதல் 50 இருந்தாங்கன்னா இது வந்து மிதமான மக்கள் அடர்த்தி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதே நீங்கள் 1 சதுர கிலோமீட்டரில் 10க்கும் குறைவான மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அது குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட அந்த நாடு அல்லது பகுதி அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இ ஆப்ஷன் வந்து இதுக்கு சரியாக இருக்கும். மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்டது எதுன்றாங்க. இது வந்து ஒரு டேபிள் போட்டு நீங்கள் அதாவது அந்த சதுர கிலோமீட்டரும் கொடுத்துருப்பாங்க, மக்கள் தொகை எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க, அதை டிவைட் பண்ணி நம்ம வரிசைப்படுத்தணும்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்டது என்னென்னா சென்னை தான் ரைட்டா. ஸோ சென்னை. ஸோ அடுத்து திருவள்ளூர் வரும், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சென்னை அப்படின்றது தான் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது. எந்த ஆண்டு இந்திய அரசின் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்றாங்க. இந்த கொள்கை அதாவது குடும்ப கட்டுப்பாடு, இத்தனை குழந்தைலாம் பெற்றுக்கணும்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி 1952 வந்து நம்ம இந்திய அரசு வந்து பண்ணியிருக்கு. உலகிலேயே வந்து முதல் நாடு அப்படின்ற மாதிரி முதல் முறையாக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு வந்து இயர் மட்டும் போதுமானது. அதாவது இந்திய அரசின் அதிகாரப்பூர்வமான மக்கள் தொகை கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பொழுதுனா 1952 ரைட்டா. அதில் தான் மக்கள் தொகை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சமவெளி பள்ளத்தாக்கு பகுதியில் காணப்படும் குடியிருப்பு வகை, இந்த குடியிருப்பு வகையில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. ரீசெண்டாக நடந்த தேர்வு கூட கேட்டிருக்காங்க, நான் வரும்போது சொல்கிறேன் ரைட்டா. 24 இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வக வடிவ குடியிருப்பு. எதுக்கு? சமவெளி பள்ளத்தாக்கு பகுதியில் காணப்படக்கூடிய குடியிருப்பு வகை வந்து செவ்வக வடிவ குடியிருப்பு. சாலை, தொடர்வண்டி பாதை, ஆற்றங்கரை மற்றும் அணைக்கட்டு ஓரங்களில் காணப்படும் குடியிருப்பு பகுதி எப்படி இருக்குன்னா 25வது பாருங்கள். இது வந்து நேர்கோட்டு குடியிருப்பாக இருக்கும், நேர்கோட்டு குடியிருப்பு. இது ஏரிகள், குளங்கள், கடற்கரை பகுதி சுற்றி காணப்படும் குடியிருப்பு பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவ அல்லது அரை வட்ட வடிவில் இருக்கும். வட்ட வடிவ அல்லது அரை வட்ட வடிவ குடியிருப்பாக இருக்கும். கப்பியிடப்பட்ட அல்லது கப்பியிடப்படாத சாலை சந்தப்புகளில் ஓரங்களில் காணப்படும் குடியிருப்பு எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ 27வது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர குடியிருப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆறுகள் ஒன்றாக சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்புன்றாங்க. 28 வந்து முக்கோண வடிவ குடியிருப்பு.
மூன்று சாலைகள் சந்திக்கும் இடத்தில் வளரும் குடியிருப்புன்றாங்க. மூன்று சாலைகள் சந்திக்குது அப்படின்னா 29க்கு பாருங்கள், இது வந்து டி வடிவ குடியிருப்பு. இப்படி ஒரு சாலை, இப்படி ஒன்று, இப்படி ஒன்றாட்டுங்குது. மூன்று சாலைகள் வந்து சந்திக்கிறது டி வடிவ குடியிருப்புன்றாங்க. இரண்டு சாலைகள் மூன்றாவது சாலையுடன் சேரும் இடங்களில் காணப்படும் குடியிருப்புன்றாங்க. 30க்கு பாருங்கள், ஒய் வடிவ, ரைட்டா, இரண்டு சாலைகள் இருக்குது. இப்படி சாலைகள் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது சாலை. இங்கே ஒரு சாலை இப்படி போயிட்டுருக்கும் போல் இது கூட சேருது, ரைட்டா. ஸோ அப்படி வரும்போது ஒய் வடிவ குடியிருப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. நான்கு சாலைகள் சந்திக்கும் இடங்களில் காணப்படக்கூடிய குடியிருப்பு என்னன்றாங்க. 31க்கு வந்து குறுக்கு வடிவ அல்லது சிலுவை வடிவம். நாலு சாலைகள் இப்படி ப்ளஸ் மாதிரி, நான்கு சாலைகள்னால் இப்படி, ரைட்டா. ஸோ இது வந்து குறுக்கு வடிவ அல்லது சிலுவை வடிவம்னு சொல்லுவோம். ஏன்னா சிலுவைனா கொஞ்சம் இப்படி இருக்கும், எப்படி இருந்தாலும் ஒன்று தான், ரைட்டா. நாலு வடிவம் அப்படின்னா குறுக்கு வடிவ, சிலுவை வடிவம்னா நான்கு சாலைகள் சந்திக்கும் குடியிருப்பு. ஸோ இதுதான் வந்து ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு தேர்வில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து மசூதி, கோவில், தேவாலயம் சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, அனைத்துமே கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இந்த குடியிருப்பு வந்து எவ்வகை சார்ந்ததுன்ற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. செல்வந்தரின் குடியிருப்பை சுற்றி இருந்தாலும் சரி, மசூதியை சுற்றி, கோவிலை சுற்றி, தேவாலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு எப்படி இருக்குன்னா 32 வந்து மூலக்கரு வடிவ குடியிருப்புன்னு இருக்கும். மூலக்கரு வடிவ குடியிருப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 32 இந்த கேள்வி கேட்ட மாதிரி ஞாபகம். 50 லட்சம் மக்கள் தொகை அதிகம் கொண்டது, 50 லட்சத்துக்கு மேலே இருக்காங்கன்னா அது என்னென்னு சொல்கிறான்னு பாருங்கள். ஏன்னா வந்து நகரம், மாநகரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 33க்கு வந்து பாருங்கள், இது வந்து மீப்பெரு நகரம் 50 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா மீப்பெரு நகரம். எடுத்துக்காட்டு வந்து சென்னை என்பது எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. நகரம் மாநகரெலாம் இப்போ அடிக்கடி மாற்றிடுறாங்க, நகராட்சி மாநகராட்சி இதெல்லாம் வந்து அடிக்கடி மாற்றுறதுனால இந்த எடுத்துக்காட்டை வந்து சரியாக பொருந்தாதனால விட்டுட்டேன். 10 to 50 லட்சம் மக்கள் தொகை கொண்டது என்னன்றாங்க, அது வந்து மாநகரம். மீப்பெரு நகரன்றது சென்னை மாதிரி, அடுத்தது வந்து மாநகரம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மதுரை போடுறாங்க, மதுரை மாநகரம்னு சொல்கிறோம் இல்லையா, மதுரை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 1 to 10 லட்சம் மக்கள் தொகை கொண்டது என்னன்றாங்க, 1 to 10 லட்சம் பார்த்தீங்கன்னா அது வந்து பெருநகரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து கும்பகோணத்தை வந்து கொடுத்துருக்காங்க, புக்கில் கும்பகோணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் மக்கள் தொகையும் குறைவாக மக்கள் தொகை கொண்டது என்னன்றாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தாங்கன்னா அது வந்து நம்ம நகரம்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அரக்கோணம்னு போட்டிருந்தாங்க, புக்கில் வந்து அரக்கோணம்னு போட்டிருந்தாங்க. எடுத்துக்காட்டு கேட்பாங்களோ எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க நகரம் மாநகரம் அந்த பெருநகரன்றதை அடிக்கடி வந்து மாற்றிட்டே இருக்கிறதுனால நான் அதை கொடுக்காம விட்டேன், ரைட்டா. ஸோ நகரம் என்பது அரக்கோணம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன், 37 பாருங்கள். உலகிலேயே மிகப்பெரிய நகரம் அது வந்து டோக்கியோ அப்படின்னு போட்டிருக்கு, டோக்கியோ. மக்கள் சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்வதில் முதலிடம் வகிப்பது எது அப்படின்றாங்க. 38க்கு வந்து பாருங்கள், இது வந்து வியன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலிடத்தில் இது இருக்கிறதாகவும் இந்த சூரிச் அப்படின்ற நகரம் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. மக்கள் ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்று வாழ்கிறாங்களா, ஃபஸ்ட் இடத்துல வியன்னாவும் ரெண்டாவது சூரிச்சு இருக்குது. வேளாண்மை, மீன்பிடித்தல், காலநிலை மையத்தில் கனிமங்களை வெட்டி எடுத்தல் எந்த வகை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 39 பாருங்கள், இது வந்து முதல்நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு. இதே இரும்பு, எஃகு தொழிற்சாலைகள், வாகன உற்பத்தி தொழிற்சாலைகள் செய்வது எந்த வகைனா, ஸோ ஃபஸ்ட்டுலாம் விவசாயம் சம்மந்தப்பட்டது, இது வந்து இரண்டாம் நிலை தொழிற்சாலைகள், இந்த ஃபேக்ட்ரி எல்லாமே இரண்டாம் நிலை தொழில்கள் சம்மந்தப்பட்டது. போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வங்கிகள் மற்றும் சேமிப்பு கிடங்கு வணிகம் என்பது எந்த வகை பொருளாதார நிகழ்வுனா அது வந்து மூன்றாம் நிலை தொழில்கள்னு வரும். இந்த ஆலோசனை வழங்குதல், கல்வி மற்றும் வங்கி சார்ந்த சேவைகள், அதாவது இந்த கால் சென்டர் மாதிரி வச்சுக்கோங்க, வங்கி சார்ந்த சேவைகள் செய்கிறது என்பது எவ்வகை பொருளாதார தொழில்கள்ன்றாங்க. இது வந்து நான்காம் நிலை பொருளாதார தொழில்கள் அப்படின்னு சொல்லி வரும். வணிக அமைப்புகளின் தலைமை அதிகாரிகள், அறிவியல் அறிஞர்கள் மற்றும் அரசாங்கத்தின் கொள்கைகளில் முடிவு எடுப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க தான் கடைசியாக இருப்பாங்க. ஸோ ஐந்தாம் நிலை தொழில்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது, இவங்க டாப்பில் இருக்காங்க. ஸோ 44வது, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எதுன்றாங்க. இந்த காடுகளை அழித்தலும் சுற்றுச்சூழல் பிரச்சனை தான். காற்று, நிலம், நீர், ஒளி மாசடைதல், இந்த மாசடைதல் வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனை தான். நகரமயமாக்கலும் வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனை தான். ஸோ எல்லாமே வந்து சரி தான், மேற்கண்ட அனைத்தையும் என்பது இந்த கேள்விக்கு சரி. எந்த ஆண்டு ஃப்ரண்ட்லேண்டு குழு வளம் குன்றா வளர்ச்சி என்ற சொல்லுக்கான விளக்கத்தை அளித்தது, ஒரு கமா போட்டுக்கோங்க. இந்த குழு வந்து வளம் குன்றா வளர்ச்சி என்ற சொல்லுக்கான விளக்கத்தை அளித்ததுன்றாங்க. 45 வந்து பார்த்தீங்கன்னா 1987 தான் வளம் குன்றா வளர்ச்சின்னா நம்ம வந்து இயற்கை சூழலை பயன்படுத்திக்கணும், வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம அந்த இயற்கை சூழலை வந்து விட்டுட்டு போகணும், இயற்கை வளங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க, ரைட்டா. 1987
காடுகளை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகள் என்னன்றாங்க? வெள்ளம் மற்றும் வறட்சி வரும், உலகம் வெப்பமயத்தில் நடக்கும், பனி உருதல், கடல் மட்ட உயர்வு, ஓசோனோட செறிவு குறைவு, அதாவது ஓசோனில் ஓட்ட போகிறது, இது எல்லாமே வந்து காடுகளை அழிப்பதால் ஏற்படக்கூடிய விளைவு தான். ஸோ மேற்கண்ட அனைத்தும் என்பதே இதுக்கு வந்து சரி. ஒரு தனி மனிதனுக்கும் அவனது குடும்பம், தொழில், சமூகம் ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு என்னென்னா, இந்த மனிதன் வந்தால் மனிதனுக்கான சுற்றுச்சூழல், மனிதனின் சுற்றுச்சூழல் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து மனிதனின் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? அதே வந்து ஒரு உயிரினம், அதை மனுஷன் இல்லாமல் உயிரினா விலங்கு பறவைகள் எல்லாம் சேர்ந்தது தான், ரைட்டா? ஒரு உயிரினத்தை சுட்டு காணப்படும் இடம், பொருள், இயற்கை ஆகியவற்றை டேஸ்ங்கிறோம்னா அது வந்து சுற்றுச்சூழல், ரைட்டா? இது சுற்றுச்சூழல், பொதுவாக சொன்னால் சுற்றுச்சூழல், மனிதன் வந்து சொல்லும்போது மனித சுற்றுச்சூழல் அப்படின்ற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த லெசனில் 48 கேள்விகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ புக் பேக் கவர் பண்ணியிருக்கேன், இன்னர் முக்கியமான பாக்ஸ் குவஸ்டின் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இந்த லெசனை படிச்சுட்டு இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் நாங்கள் நம்புகிறோம், ரைட்டா? ஸோ அடுத்து வந்து சின்ன சின்ன லெசன் தான், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் மேலோட்டமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நில வரைபட திறன்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலை வரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவதில் புக் பேக் குவஸ்டினை ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள். இது வந்து தலைப்பு, இதுக்கு என்னது தலைப்பு, ஒரு நிலை வரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிட்டு தான் அந்த மேப்புக்கு அந்த நிலை வரைபடத்துக்கு ஒரு ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, டைட்டில், அதுதான் வந்து தலைப்பு என்பதே சரி. நிலை வரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படும் நிரந்தர குறியீடுகள் என்னன்றாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை குறியீடுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து சரி. உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதிகளில் ஜிபிஎஸ் பயன்படுத்தும் செயற்கைக்கோள்கள் எத்தனை பண்ணுறாங்க, இது வந்து 24, இதெல்லாம் அமெரிக்காவோடது. பொறுத்துக நில வரைபடங்கள் உருவாக்கும் அறிவியல் கலை அப்படின்றாங்க, அதை பார்த்தாலே சொல்லிடுவீங்க, நில வரைபட கலைகள்னு சொல்லிடலாம். இந்த புவியின் உண்மையான வடிவம், நம்ம புவி வந்து ஃபஸ்ட்டு வந்து கோள வடிவம் அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் எலிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தில் இருக்குதுன்றாங்க. ஸோ இது உண்மையான வடிவம் என்னென்னா, புவியோட உண்மையான வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாய்டுன்றாங்க, ரைட்டா? ஜியாய்டு ஒரு பந்து மாதிரி இருக்கும், அதில் வந்து குழி மேடுகளாக இருக்கும். இது வந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஜியாய்டு அப்படின்ற ஒரு இதே கொடுப்பாங்க, பூமி எப்படி இருக்குன்றது, ரைட்டா? ஸோ பூமியின் உண்மையான வடிவம் என்னென்னா ஜியாய்டு, ரைட்டு? இந்த நவ்ஸ்டார் அப்படின்னா என்னென்னா, நவ்ஸ்டார் அப்படின்றது இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட இந்த விண்வெளி செயற்கைக்கோளோட சம்மந்தப்பட்டது. இந்த நவ்ஸ்டார் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும், நான் அதை பின்னாடி வரும்போது சொல்கிறேன், ரைட்டா? நான் இந்த நவ்ஸ்டார்ன்றது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். சரி, அப்போ என்ன வருது அப்படின்னா, 1 இதுக்கு 2 இதுக்கு 3, ரைட்டா? சாரி, அதாவது ஃபஸ்ட்டுக்கு வந்து 3, அப்புறம் 2, அப்புறம் 1, அப்போ 3, 2, 1, ரைட்டா? செகண்ட் ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ஜிபிஎஸ் என்பது என்ன அப்படின்றாங்க, ஜிபிஎஸ் அப்படின்னா அமைவிடத்தை கண்டறியும் தொகுதி, அதுதான் வந்து ஜிபிஎஸ். இதே ஜிஐஎஸ் என்னென்னா புவியியல் தகவல் அமைப்பு தான் இந்த ஜிஐஎஸ்எல். அதே ஜிஎன்என்எஸ்எஸ் என்பது என்னன்றாங்க, இது உலகளாவிய பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை, உலகளாவிய பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை. இந்த பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க, ரைட்டா? ஸோ அதுதான் வந்து அந்த இந்த அமெரிக்காவுக்கு ஒன்று பார்த்தீங்களா அது, ரைட்டா? நில வரைபடங்களில் கால்வாய்கள், ஏரிகள், கடல்கள், நீர்த்தேக்க தொட்டிகள் எந்த நிறத்தில் குறிக்கப்படுகிறதுன்றாங்க. மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கலர் இருக்கும். ஸோ வந்து வெளிர் நீல நிறத்தில் இருந்துச்சுன்னா இந்த கடலுக்கு, ஏரி, குளம், குட்டைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, வெளிர் நீளம். நில வரைபடத்தில் தேசிய நீர்வழிகள் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டிருப்பாங்க, கருநீளம் என்பது இருக்கும். ஸோ நான் வந்து கம்மி தான் கொடுத்துருக்கேன், மேப் சம்மந்தப்பட்ட படித்தவங்களுக்கு அதிலே டேபிள் போட்டு சில குறியீடுகள்லாம் போட்டு என்னென்ன, இப்போ ரயில்வே ட்ராக்னால் எப்படி நோட் பண்ணுவாங்க, தேசிய நெடுஞ்சாலைனா எப்படி நோட் பண்ணுவாங்க, மலைகள்னால் எப்படி நோட் பண்ணுவாங்க, என்ன கலரில் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? கீழ்கண்ட எந்த கூற்று வந்து தவறு அப்படின்றாங்க, புவன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தால் இஸ்ரோ, அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம்னா இஸ்ரோ தான், August 12, 2009 உருவாக்கப்பட்டதுன்றாங்க. ஆமாம், இது இலவச வெப்சைட்டு, இது அப்படின்றலாம் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த புவன்றது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மேலே உருவாக்கப்பட்டது, ரைட்டு? பிரெஞ்சு நாட்டை சார்ந்த பெலிக்ஸ் நாடார் 1858 முதன் முதலாக வான்வெளி புகைப்படம் எடுத்த முதல் நபர் ஆவார்ன்னுவாங்க. இது வந்து பாஸ் குவஸ்டனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் முதன்மை நிலப்பரப்பில் அட்ச தீர்க்க பரவல 8 degrees 4 minutes வடக்கு முதல் 37 degrees 6 minutes வடக்கு அச்சம் வரை, 68 degrees 7 minutes கிழக்கு முதல் 97 degrees 28 minutes தீர்க்க வரை உள்ளதுன்றாங்க. இதுவும் வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எது சார் தவறாக போச்சு அப்படின்னா, இந்த நாவிக் என்பது ரஷ்ய நாட்டு பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறைன்றாங்க இல்லையா, இது தப்பு. ஏன்னா நாவிக் அல்லது சம்டைம் நேவிக் அப்படின்ற மாதிரி எதாவது படிப்பீங்க. ஸோ நாவிக் அப்படின்றது நம்ம இந்திய நாட்டோட பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறை தான் நாவிக் அப்படின்றது. இவங்க ரஷ்யன்னு சொன்னதுனால இந்த கூற்று வந்து தவறு, கடைசி ஆப்ஷன் வந்து தவறு.
ஐரோப்பாவின் பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறைனா ஐரோப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கலீலியோன்னு பேர் வச்சுருக்காங்க, கலீலியோ அப்படின்றத பேர் வச்சுருக்காங்க. இப்போ இந்திய அந்த நாவிக்கின்றது இந்தியான்னு சொல்லியாச்சு, அப்போ ரஷ்ய நாட்டுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ ரஷ்ய பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறைக்கு என்னன்றாங்க, ஸோ இந்த 12 வந்து குளோன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, அவங்க வந்து குளோனாஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதே சீனாவின் பயண செயற்கைக்கோள் ஒழுங்குமுறைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பீட்டோ அப்படின்றது அவங்களோட பேர் ரைட்டா. இந்தியாவுக்கு நேவிக்கு அப்படின்றது பேர் ரைட்டா. இந்த நவுஸ்டார்னால் அமெரிக்கா, அதில் பார்த்துருப்பீங்க ரைட்டா. அந்த லெசனில் அவ்வளோதான், ஒரு 10 கேள்வியில் தான் அதில் ஒருத்தா இருக்குது, 13 கேள்வியில் தான் இருக்கும் ரைட்டா. பேரிடர் மேலாண்மை, பேரிடர் புரிந்து கொள்ளுதல், இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக தான் கேட்பாங்க. இதில் வந்து பாதுகாப்பு எப்படிலாம் பாதுகாப்பாக இருப்பீங்க, அது வந்து என்ன செய்வீங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ கான்செப்டாக தான் கேட்க வாய்ப்பில் இருக்குது. நாம் வந்து கேள்வியில் நிறைய ப்ரேம் பண்ணலாம், பட் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சுட்டு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாலே போதுமானது ரைட்டா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றில் ஒன்று பேரிடர் பொருத்தமற்ற முதன்மை மீட்பு குழு இல்லை என்றாங்க, இதுக்கான ஆன்சர் காப்பீட்டு முகவர்கள் என்பது சரி. விழு மூடிக்கோள் பிடித்துக்கோள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்றாங்க. விழு மூடிக்கோள் பிடித்துக்கோள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதுக்கு வந்து நிலநடுக்கத்துக்கான ஒத்திகை, நிலநடுக்கம். தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கக்கூடிய எண் என்னன்றாங்க, அது ஸோ நம்பர், மொபைல் நம்பரு 112. இப்போ நான் 100 போலீஸ்னு சொல்கிறோம்லையே அந்த மாதிரி 112. கீழ்காண சுற்றோடுகளில் எது தவறு அப்படின்றாங்க, தீ விபத்துலேருந்து தப்பிக்க நில் விழு உருள் உருளணும் ரைட்டா. ஸோ அது வந்து ரைட்டு தான், இதை பார்த்தாலே நிற்கணும், விழணும், உருளணும், அப்போ வந்து தீ வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து சரியாக இருக்குது. விழு மூடிக்கோள் பிடித்துக்கோள் என்பது நிலநடுக்கத்துக்கான தயார் நிலை, இதுவும் சரி தான். இந்த கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதிகளை நோக்கி ஓடுங்கள், இது வெள்ளப்பெருக்கான உயர் தயார் நிலைன்றாங்க. வெள்ளப்பெருக்குன்றது மழை வந்து இல்லை ஆற்று பக்கம் வரதா வெள்ளப்பெருக்குன்றது மாதிரி வரணும். ஆனால் இது எதற்கான வந்து தயார் நிலைன்னா கடலில் ஆழிப்பேரலை சுனாமி வர்றதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதனால் வந்து இவங்க ஈ தான் வந்து தவறுன்ற மாதிரி வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதற்கான தயார் நிலை, சுனாமிக்கு ஆழிப்பேரலைக்கு தான் இது, இது வந்து வெள்ளப்பெருக்கு கிடையாது. அப்போ வந்து தவறான கூற்று ஈ ஸ்டேட்மெண்ட் தான். துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டால் வந்து தரையில் கிடைமட்டமாக படுத்துக்கொண்டு தலையும் கழுத்தையும் மூடிக்கொள்ளும், இது வந்து சரிதான், இது வந்து சரிதான். கீழ்காண சுற்றுகளில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது அப்படின்றாங்க. ஸோ அஞ்சாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இ ஆப்ஷன், அதாவது கண்ணாடி, ஜன்னல், வெளிக்கதவுகள், சுவர் மற்றும் எளிது விழக்கூடிய தொங்கும் மின்விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றை விலகி இருக்கவும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டயத்தில் வந்து மேலே விழுந்துடும், உடஞ்சி விழுந்துடும், கண்ணாடி ஜன்னல்லாம் விழுறதுக்கு, சுவர்லாம் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து அதனோட தொடர்புடையது, எதிர்கொள்வதற்கு அதெல்லாம் எப்படி அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இ வந்து தொடர்புடையது. ஆழிப்பேரலை அதாவது சுனாமி இந்தியாவை, அதாவது நம்ம குறிப்பாக இந்தியாவின் கேட்கலாம் இல்லை தமிழ்நாடுன்னு கேட்கலாம், எந்த ஆண்டு வந்து தாக்கியதுன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா 2004 வந்து சுனாமி வந்தது, இந்தோனேசியாவில் வந்து அந்த ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்து காரணமாக சுனாமி வந்தது 2004 என்பது சரி. சம்டைம் வந்து மந்த்து டேட்லாம் போடுவாங்க, அப்படி போட்டாங்கன்னா டிசம்பர் 26 2004 தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை சுனாமி தாக்கியது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுனாமி என்ற சொல் வந்து ஜப்பானில் வந்தது, இது வந்து துறைமுக அலைன்னு ஒரு பொருள் தருது, இதெல்லாம் வந்து லோயர் கிளாஸ்லேயே வந்து திரும்ப திரும்ப எல்லாத்துலேயுமே வந்து கொடுத்துட்டே தாங்கிறாங்க. சுனாமி என்ற சொல் ஜப்பான் மொழியிலிருந்து வந்தது, சுனாமி வந்து 2004 தாக்கப்பட்டது அப்படின்றது எல்லா வகுப்புலையுமே அது இருக்குது. கீழ்கண்ட எந்த கூற்று சரின்றாங்க, நிலநடுக்கம் சீஸ்மோகிராப் என்ற கருவியில் பதிவு செய்யப்படுதுனாங்க. ஆமாம், சீஸ்மோகிராப் என்ற அந்த கருவியில் தான் நிலநடுக்கத்தை பதிவு பண்ணுறாங்க. இந்த நிலநடுக்கம் என்பது எந்த அளவால் அளக்குறாங்கன்னா ரிக்டர் அளவுக்குள்ள அளக்குறாங்க. ஆனால் இந்த 2004 வந்து நிலநடுக்கம் வந்து 9.1 பதிவானதாக வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிக்டர் என்பது நிலநடுக்கத்துக்கான அளவு ரைட்டா. அந்த எந்த கருவியில் வந்து பதிவு பண்ணுறாங்கன்னா அந்த சீஸ்மோகிராப் என்ற கருவியில் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்ற ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஸோ அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 2015 பியூ ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வின் படி 198 நாடுகள் பட்டியலில் சகிப்புத்தன்மை இல்லாத நாடுகளில் சிரியா, நைஜீரியா மற்றும் ஈராக்கு அடுத்து உள்ள நாடு நம்ம இந்தியான்றாங்க. இதுவும் வந்து புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி, ஏன்னா வந்து கலவரங்கள் ஏற்படுது இல்லையா அந்த பகுதியில் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது மேற்கண்ட அனைத்தும் சரி. இது வேணால் கலவர பகுதியில் இருக்கு, நீங்கள் வேணால் இந்த செக் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ மேற்கண்ட அனைத்தும் என்பது சரி. உலகிலேயே மிக அதிக அடர்த்தியான நில நடுக்க பகுதிகளை கொண்டது எதுனா அது வந்து ஜப்பான். அதிக அடர்த்தினா அதாவது நிறைய இடத்துல வந்து இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் பரப்புக்குள்ளவே நிறைய நிலநடுக்க பகுதிகள் வந்து இருக்கும், அதுதான் வந்து ஜப்பான். இதே அதிக நிலநடுக்க பகுதிகள் கொண்ட நாடு, ஒரு நாட்டில் நிறைய பகுதிகள் வந்து நிலநடுக்க பகுதிகளாக இருக்குது அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேசியாவே குறிக்கும் ரைட்டா. அடர்த்தி வேறு, பரப்பு வேறு. ஸோ இந்தோனேசியாவில் அதிக நிலநடுக்க பகுதிகள் வந்து இருக்குது இந்தோனேசியா.
இந்த மோக்கேன் என்ற பழங்குடி மக்கள் வாழும் பகுதி எதுனா அந்தமான் தீவில் இருக்குது. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆழிப்பேரலை வந்துச்சுன்னா மேடான பகுதிக்கு வந்து தப்பிச்சுட்டு போயிடணுன்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு இல்லையா, வெள்ளப்பெருக்கு நான் தவறுனு சொல்கிறேன் இல்லையா, அது ஆழிப்பேரலைக்கான முன்னெச்சரிக்கை பகுதி தான். அது வந்து இந்த மக்கள் வந்து தப்பிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே வந்து சுற்றுலா பயணிகள் தான் அதிகமாக பாதித்தாங்க. இந்த பழங்குடியின மக்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க மேடான பகுதிக்கு வந்து சென்று வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மோக்கேன் என்ற பழங்குடி மக்கள் வாழும் பகுதினா அந்தமான் தீவு அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி ரைட்டா. ஸோ இந்த லெசனில் வந்து 10 கேள்வியும் ரொம்ப அதிகமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது கண்டென்ட்டே, இவ்வளோ தான். நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு வந்து படித்து வச்சுட்டு படித்தாலே நம்ம ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம் ரைட்டா. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெசனில் இந்த மூணு பாடத்தில் பார்த்தா 48 கேள்விகள், இப்போ ரெண்டாவது லெசனில் பார்த்தா 13, இதில் வந்து ஒரு 10, கிட்டத்தட்ட ஒரு 71 கேள்விகள் இந்த மூணு லெசன் நம்ம எடுத்திருக்கோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கு வந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குவஷன் பேப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 6வகுப்பு முதல் 10வகுப்பு வரைக்கும் இன்றைக்கோட நடத்தி முடிச்சாச்சு. நீங்கள் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க, டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க, ஜாகிரதி படிக்கணும்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோக்குமே இலவச PDF அட்டாச் பண்ணியிருப்பேன், டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.